ஹே காய்ஸ் நான் உங்கள் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூஎம்டி ப்ரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக ஒரு டெமோ வந்து காமிக்கிறேன், யூஎம்டி ப்ரோ எப்படி இருக்கும் தென் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பனிங்லேருந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் என்ன கவரை ஓப்பன் பண்ணிக்கலாம், பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஎம்டி பேக்கில் ஒரு கவரில் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்குது, அதுக்குள்ளே ரெட் கலரில் ஒரு யூஎம்டி ப்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிளியராக தெரியுதா யூஎம்டி ப்ரோ? ஸோ எழுதியிருக்கா யூஎம்டி ப்ரோ அப்படின்னு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது இன்னுமே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டப்பா தந்திருக்காங்க, அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி கவர் தந்திருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம எடுத்துக்கலாம், கவர் மேலே கவராக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி நார்மலாக உங்களோட பிசியில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ஒரு பென்ட்ரைவர் மாதிரி தான் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி பென்ட்ரைவர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸி தான் யூஸ் பண்ணுறது. இப்போ இது என்ன பண்ணேன்னா என்னோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகிடுச்சு உங்களோட டாங்கிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ யூஎம்டி டூல் வாங்கிட்டீங்க, வாங்கின உடனே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் யூஎம்டி support.com ஒன்று இருக்குது, சப்போர்ட் ஆக்சஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று இருக்குது, ஜிஎஸ்எம் அஃபிஷியல்னு இருக்குது. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது யூஎம்டி டாங்கிள் நீங்கள் வாங்கி ப்ளக்இன் பண்ணிட்டீங்க உங்களோட கம்ப்யூட்டரில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து 6 MB வந்து ஒன்று டவுன்லோட் ஆகும், யூஎம்டி சப்போர்ட் ஸ்டெப் அப்னு டவுன்லோட் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும், தெரியுதா? அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த யூஎம்டி சப்போர்ட் ஆக்சஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எரர் அடிக்குது, இல்லை டிரைவர் ஃபால்ட்டு, இல்லை சம்திங் வேறு எதுவும் எரர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். ரீசன் என்னென்னா யூஎம்டி டூலுக்குன்னு ஒரு தனி டிரைவர் இருக்குது, அந்த டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணணும். சில கம்ப்யூட்டர் வந்து சப்போர்ட் பண்ணும், சில கம்ப்யூட்டர் வந்து சப்போர்ட் பண்ணாது. என்னென்ன வாங்கிட்டு யூஎம்டி ஆக்சஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு எரர் அடிக்குது அப்படின்னு கேட்டு பயப்படாதீங்க. டிரைவரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? டிரைவர் எப்படி இருக்குன்னா அதுவும் நம்ம நெட்லேயே அவைலபிள் தான், யூஎம்டி டிரைவர்னு போட்டாவே உங்களுக்கு வரும். ஆன்லைனில் எல்லாமே இருக்குது, ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ போட்டோனே வந்துச்சு யூஎம்டி டாங்கிள் டிரைவர் ஃபார் விண்டோஸ்னு. ஸோ நம்மளுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ டிரைவர் வந்து அவைலபிளில் தான் இருக்குது. ஸோ யூஎம்டி டிரைவரை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து அந்த டிரைவர் கூட மேட்ச் ஆகும், மேட்ச் ஆனால் அது வந்து டிடெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் ஆக்சஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். சப்போர்ட் ஆக்சஸை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணால் இருக்கும், டிரைவர் இன்ஜினியரிங் ஃப்ரேம்வேர். அதை நான் உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்போர்ட் ஆக்சஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த சப்போர்ட் ஆக்சஸ் எப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிட்டேன். ஓகே, யூஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி பார்க்குறேன் என்னென்ன இருக்கு. வாவ், யூஎம்டி சப்போர்ட் ஆக்சிஸ். ஸோ நோ ப்ராப்ளம், நான் இதிலே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து டாங்கில் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணாதான் ஓப்பன் ஆகும். இன்னும் கார்டு நாட் ரீடர்னு காமிக்கும், இல்லைனா சம் எரர் காமிக்கும். உங்களுக்கு இதை கிளிக் பண்ணும்போது உங்களோட டாங்கில் வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும், லைட்டு வந்து க்ரீன் கலரோ இல்லை ரெட் கலரோ பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தோன்னே இது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? மேலே வந்து டிரைவர்னு இருக்குது, இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையான டிரைவர் எல்லாமே தந்துடும். ஏடிபி டிரைவர், சிஎம்டி டிரைவர், ஹவாய், குவால்காம், இன்டெல்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன டிரைவர், அதாவது குவால்காம், ஸ்னாப் ட்ராகன், ஸ்பெக்ட்ரம், என்னென்ன சிப் டைப்ஸ் இருக்கோ எல்லா டிரைவருமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதுலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஏடிபியை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் திருப்பியும் ஆகே நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தோன்னே நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லாமே இதில் வந்து செலக்ட் ஆகும். இப்போ வந்து நான் வேறு ஒரு டிரைவரும் எனக்கு வேணும்னு வச்சுக்கலாம், பேக் வந்துக்கிறேன், பேக் வந்துட்டு சிடிஎம்ஏ டிரைவரும் வேணும். ஸோ நான் இதில் வந்து விண்டோஸ் டிரைவர்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு டவுன்லோடே ஆகலை, ஜீரோடே நிற்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தா மட்டும்தான் அங்கே டவுன்லோட் ஆகும், இல்லை அது வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இல்லை இல்லை எனக்கு இது மட்டும் டவுன்லோட் ஆனால் போகணும், கீழே இருக்குது டவுன்லோட் ஆக வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா இதில் வந்து கிளிக்கை எடுத்து விட்டுருங்க. கிளிக்கை எடுத்து விட்டிங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும் டவுன்லோட் ஆகும், இல்லை எனக்கு கீழே இருக்கிறதோ டவுன்லோட் ஆகும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறதும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ரொம்ப ஈஸி தான்.
ஓகே இது டவுன்லோட் ஆகிடுச்சு எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதிலே வந்து லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தராங்க, அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது எந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஷோவாகும். ஸோ இதேமாதிரி தான் டவுன்லோட் ஆனோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டபுள் டேப் பண்ணி நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி சப்போர்ட் ஆக்சஸை வந்து யூஸ் பண்ணணும்னு. ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா சப்போர்ட் ஆக்சஸ்க்கு வந்து பேக் வரேன். நம்ம டிரைவரை பார்த்தாச்சு, டிரைவர் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், முடிஞ்சிடுச்சு. தென் வந்து ஃபிம்மேர், உங்களுக்கு சம் ஃபிம்மேர்லாம் இதிலே இருக்கும் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே நம்மளுக்கு நிறைய அவைலபிள், அதாவது நீடு ஃபிம்மேர் இருக்குது, ஃபிம்மேர் ஃபைல் டாட் காமுக்கு, ரிப்பேர் மை டாட் காம் இருக்குது, அதிலலாம் ஃபிம்மேர் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதிலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவ்வளோவா அவைலபிள் இருக்காது ஃபிம்மேர். ஸோ அதனால் நான் சொல்கிறேன் எஃப்ஆர்பி ரீசெட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் தேவை மோஸ்ட்லி. அதை விட முக்கியமாக இதில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளோட சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும், இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூசி ஃபயர், அதாவது 6.4 6.5 கொடுத்துருக்காங்க அப்படிலாம் என்ன நீங்கள் கேட்கலாம். அது என்னென்னா விர்ஷன்ஸ், அப்டேட் விர்ஷன்ஸ். இது வந்து ஓல்டர் விஷன், இது வந்து அப்கிரேட் விஷன். ஸோ 6.5 அப்டேட் விர்ஷனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், 6.5 இன்ஸ்டால் பண்ணுங்க. ரீசன் ஏன்னு கேட்டால் அதில் தான் நிறைய மாடல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அதாவது மொபைல் மாடல்ஸ் வந்து ரியல்மிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓப்போவும் அதேமாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா டவுன்லோட் பண்ணணும். இதை நான் எப்படி சொன்னேன், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிங்க. இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா யூஎம்டி 5.5 ஜிஎஸ்எம் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஜிஎஸ்எம் எதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இந்த இன்டெல் இந்த சின்ன சின்ன மொபைல் இருக்கலாம் மைக்ரோமேக்ஸ், அதெல்லாம் வந்து எஃப்ஆர்பி இல்லை ஃப்ளாஷ் இல்லை ஐஎம்இ ரைட் அது பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அல்டிமேட் எஃப்ஆர்பின்னு இருக்குது, இது வந்து எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். சாம்சங் ஓப்போ மோட்டோன்னு இருக்கலாம், அதுக்கெலாம் நம்ம எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறது இருக்கலாம். இதில் வந்து அல்டிமேட் இஎம்எம்சின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்பி பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி நம்ம பாயிண்ட் அடிப்போம், பாயிண்ட் அடித்து பைபாஸ் பண்ணுவோம், அதாவது ஃப்ளாஷ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தனியாக அடாப்டர் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தனியாக நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் 1000 ரூபீஸ் கொடுத்து. பட் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை பரவாயில்ல, எனக்கு இந்த நார்மல் யூஸே போதும்னா நீங்கள் விட்டுல ஐஎம்சி நான் ஆக்டிவேஷன் பண்ணலை, அது எனக்கு தேவைப்படலை. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். நீங்களும் அது பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏஎம்சி லெவலுக்கு பண்ண போகிறீங்கன்னா பண்ணிக்கலாம், ஏன்னா இஎம்சிஸ்க்கு நான் வேறு ஒன்று யூஸ் பண்ணிப்பேன். இது ஜஸ்ட் நான் இது பைபாஸ் எஃப்ஆர்பி அன்லாக் மட்டும்தான் யூஎம்டி டூவில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நான் அதை ஆக்டிவேஷன் பண்ணல. ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்க. அடுத்து எம்டிகே, எம்டிகே என்னென்னா எம்டிகே சிப் டைப் இருக்கிற எல்லா மாடல்ஸுமே இதில் வந்து நம்ம அன்லாக்கு ஃப்ளாஷு ரீசெட்டு பேட்டர்ன் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்டேட் விஷயம் என்ன 3.8 எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் 3.8 இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க, லொக்கேஷன் கொடுத்து அதில் போய் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நான் எடுத்து காமிக்கிறேன், இந்த ஓரமாக வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அல்டிமேட் எம்டிகே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சாம்சங் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இத்தனை ஆப்ஷன் இத்தனை டூல் அவங்க தராங்க, அதாவது என்னென்னா யூஎம்டி டூல் மட்டுமே இத்தனை எனக்கு ப்ரொவைட் பண்ணுது. வேறு எதனா மிஸ் பண்ணிட்டேன்னா யாதோ ஒன்று இருக்குது. ஓகே மொத்தம் வந்து 1 2 3 4 5, அதாவது 5 டூல் வந்து அவங்க எனக்கு ஃப்ரீயாகவே தராங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா எம்டிகே சிப் டைப் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது வந்து சாம்சங் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணணும் அது மாதிரி பண்ணணும், அதாவது சாம்சங் மொபைல் ஓடன் டூலை வச்சு நம்ம ஃப்ளாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இதை வச்சு நம்ம ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் மல்டி டூல், இதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம் 1 by 1 நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்னா மீடியா டெக் எடுத்துக்கலாம். ஓகேவா, அதை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் எஸ்என்னு கொடுத்துக்கிறேன். ஓகே லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஆல்வேஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும், தெரியுதா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. இதுக்கு என்ன நான் அப்போ ரவுட்டர் வாங்கி போடணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது, உங்களோட மொபைல் நெட்ஒர்க் ஹாஸ்பெட் ஆன் பண்ணி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டாலே போதுமானது. அதாவது 2GB ஸ்பீடாக இருந்தால் கூட ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் அது வந்து ஆக்டிவேஷன் பார்க்கறதுக்காக என்ன பண்ணால் நெட்டு கேட்கும். ஸோ நெட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி ஆகணும். ஓகே இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண போகிறது அதாவது செக்டர், அதாவது லோடு எஸ்பி டூல் வச்சு நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ளாஷெல்லாம் நம்ம இதில் பண்ணிக்கலாம். லோடு ஸ்கேட்டர்னு இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைலில் வந்து எம்டிகே மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே லோட் பண்ணி ஹை ஸ்பீடு போர்ட் இதுக்குன்னா வேகமாக எனக்கு ப்ராசஸ் நடக்கணும், அதாவது ஃப்ளாஷ் வந்து வித்தின் த செகண்டில் நடக்கணும் அப்படின்னா ஹை ஸ்பீடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் போர்ட்டை. தென் வந்து எனக்கு ஃபார்மேட் பண்ணி பழைய ஓஎஸ் வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு புது ஓஎஸ் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபார்மேட் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இல்லை நான் பேட்டரி இல்லாமே ஃப்ளாஷ் பண்ண போனால் வித்தவுட் பேட்டரின்னு கொடுத்து ஃப்ளாஷ்னு கொடுத்தா ஃப்ளாஷ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மோட்டோ மொபைல்ஸ்லாம் எஃப்ஆர்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஆப்ஷன் தந்திருக்காங்க, இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் எங்கேயே எடுத்துக்கலாம், ரீசெட் எஃப்ஆர்பின்னு கொடுத்தா ரீசெட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதிலே வந்து நீங்கள் என்ன மாடலை வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்களோ அந்த பிராண்டை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பிராண்ட் இதில் கொடுத்துருக்காங்களே, இனோவா சம்திங் நிறைய கொடுத்துருக்காங்க, விவோ அதுன்னு சம்திங் லோக்கல் பிராண்ட் கூட தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் என்ன மாடலோ அதை செலக்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு மாடல் செலக்ட் பண்ணிட்டான், ஜஸ்ட் நான் என்ன செலக்ட் பண்ணலாம்,
விவோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, விவோ செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது விவோட மீடியாடிக் சிப் டைப் உள்ள மாடல்ஸ் மட்டும்தான் இதில் காமிக்கும். என்ன இதில் சில மாடல்ஸ் எல்லாம் காமிக்கலின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதனால தான் முன்னாடி சொல்லுது, ஒவ்வொரு ஃபோனுக்குமே ஒவ்வொரு சிப் டைப் இருக்குது. விவோன்னு எடுத்திங்கன்னா அதில் மீடியா டெக் மட்டும்தான் இருக்கான்னு இல்லை, குவால்காமும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதில் மீடியா டெக் சிப் டைப் இருக்கிற மாடல்ஸ் மட்டும் காமிக்கும். V5, V12, V15 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் சிப் டைப் உள்ள ப்ராசஸ் உள்ள ஒரு மொபைல்ஸ். ஸோ அந்த மாடல்ஸ் மட்டும் எனக்கு ஷோ ஆகுது. ஸோ அதை கூட நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டூல் ஃபார் FRP தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்றுனு சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் என்ன மொபைலை வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்களோ அந்த பிராண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா லைஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் வந்து எனக்கு 5017 வந்து ஃப்ளாஷ் பண்ணணும்னு கொடுத்துக்கிறேன். மாடலை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாடலோ என்ன பிராண்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபேக்டரி ரிசெட் வந்து ரெண்டு மோடு தந்திருக்காங்க, மீட்டா மோடு தந்திருக்காங்க, இன்னொன்று ஓல்டு. அதாவது சிபி வந்து ஓல்டு டைப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஃபேக்டர் மீடா ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா 2 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் என்ன ஒன்று கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஓப்போ ஃபோன், அதாவது நான் அப்படியே சொல்லியிருப்பேன், ப்ரோ வாங்குங்க அப்படின்னு. ப்ரோ எது கேக் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஓப்போ அன்லாக் பீட்டா அப்படின்னு தந்திருக்காங்க. அதாவது ஓப்போக்கு வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் ஓப்போ அதாவது ப்ரோ வாங்க சொல்லியிருக்கேன். வெறும் யூஎம்டி, வெறும் யூஎம்டி மட்டும் வாங்கினீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது, அடிஷனல் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுவும் அடிஷனல் ஆப்ஷன்ஸ் தான். இந்த ரியல்மிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபேக்டரி செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுலேயே ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 தந்திருப்பாங்க. ஆப்ஷன் 1 ஒர்க் ஆகலாம், ஆப்ஷன் 2 ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் FS சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட் நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுவீங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஃபேக்டர் ரிசெட் 1 ட்ரை பண்ணுங்கள், அதில் ஒர்க் ஆகுனா 2 ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றுத்தில் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஓப்போ அன்லாக் பண்ணுறதா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பேட்டர்ன் மட்டும் அன்லாக் பண்ணால் உள்ள இருக்க டேட்டா எரேஸ் ஆகக்கூடாதுன்னா விவோ மாடல்ஸ்க்கு மட்டும் இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஓப்போ மாடல்ஸ்க்கும் இருக்குது, வெறும் லாக்ஸை மட்டும் ரீசெட் பண்ணிக்கிற மாதிரினா. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணும் போது இது எனபிளில் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலான்னு அர்த்தம், அது டிசேபிளில் இருந்துச்சுன்னா பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம், அந்த மாடல்ஸ்க்கெலாம் நம்ம அன்லாக் பண்ணலாம் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லை எனக்கு வந்து அதில் என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, என்ன விஷன்ஸ் இருக்குன்னே தெரியல, மொபைல் வந்து லோகோலேயே நிற்கிது, ஸோ எனக்கு என்ன விஷன்ஸ்னே தெரியல அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து மீட்டா மூலம் கனெக்ட் பண்ணிட்டு ரீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அது என்ன விஷன்ஸில் இருக்குது, என்ன ஹார்ட்வேர், என்ன சிப் டைப்பு, எத்தனை ரேம், எத்தனை இன்டெல் மெமரின்னு சொல்லிட்டு அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனே கொடுக்கும். ஓகே, ரீசெட் FRP நான் சொல்லவே வேணாம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபேக்டர் ரீசெட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம். நம்ம மாடலை ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், இதில் செலக்ட் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் இதில் செலக்ட் பண்ணாமல் இங்கேயே பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன மாடல் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த மாடல் இதில் இருக்கான்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதில் நான் பார்க்குற மாடல் இல்லை, அப்போ இதில் பண்ண முடியாதா வேஸ்ட்டாக, ஆனால் மீடியா டெக் சிப் டைப் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதில் ஒரு டிக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதை அன்டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு அது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதில் இருக்க பிளாட்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சுன்னா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மாடல்ஸ் இதுலேயே இருக்குன்னா நீங்கள் மாடல்ஸை கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்மட் FS என்னென்னா ஃபேக்டர் ரீசெட் ப்ளஸ் FRP பைபாஸ், இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து எடுத்துருவோம். அதனால் அதை ஃபார்மட் FS சொல்லுவோம். ஸோ அதாவது சேஃப்டி ஃபார்மெட்னு சொல்லுவோம். OS எதுவும் கிராஷே ஆகாது, நீங்கள் பயப்பட வேணாம். நார்மலாக ஃபேக்டரி ரிசெட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு FRP அதை சேர்த்து எடுத்து விட்டுரும், அதையும் அதை அழிச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு டூன்னு கொடுத்தீங்கன்னா ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டிசபிள் லாக்ஸ், அதாவது எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் டிசபிள் இருக்கணும் அப்படின்னு லாக் நினச்சிங்கன்னா டிசபிள் பண்ணால் டிசபிள் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணிக்கலாம். ரீட் பேட்டர்ன், இல்லை எனக்கு பேட்டர்னை ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த OPPO A30 பேட்டர்ன் ரீட் பண்ணால் அசால்ட்டாக ரீட் பண்ணலாம். ஸோ அப்போலாம் ரீட் பேட்டர்ன் கொடுத்தா அதுவே உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடும், ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் மாதிரி வரும், அதில் வந்து பேட்டர்ன் வந்து வரைஞ்சி காமிக்கும். அந்த பேட்டர்னை ஃபோனில் நம்ம போட்டால் அன்லாக் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ரிப்பேர்னு கொடுத்துருக்கு. இல்லை எனக்கு IMEI வந்து நல்லுன்னு காமிக்குது, IMEIல வந்து ப்ராப்ளமாக இருக்குது, MTK சிப் டைப் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் IMEI செகண்ட் IMEI வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போயே சொல்கிறேன், ஒரிஜினல் IMEI தான் போடணும், ஃபேக் IMEI போடக்கூடாது, அது கேஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரிஜினல் IMEI மட்டும் போட்டு யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்போ அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் ரிப்பேர்னு கொடுத்தீங்கன்னா IMEI வந்து கரெக்ட் ஆகிடும். இதிலே IMEIலேயே 3 மோடு தந்திருக்காங்க, அவங்க நிறைய மோடு தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓல்டு, நியூ, விவோ ஆட்டோ, ஓல்டு, நியூ, HD ஸ்மெத்து சொல்லிட்டு நிறைய தந்திருக்காங்க யூஸ்னு. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக IMEI வந்து ரிப்பேர். ஏன்னா IMEI போல நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நல்லுன்னு வரும், இன்வாலிட்னு வரும், 0 வரும்னா தப்பாக இருக்கும், ஏன்னா 3 3 3 1 1 சொல்லி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரிப்பேர்ஸ்க்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன மோடில் ஃபோன் வந்து இருக்குது, மீட்டா மோடில் போக மாட்டுது, ஃபேக்டரி செட்டில் போக மாட்டுது, ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் போட மாட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன மோடில் வரணும், எனக்கு வந்து ஃபேக்டர் ரீசெட் மோடு வரமாட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேக்டர் ரீசெட் மோடை கிளிக் பண்ணிவிட்டு ரீபோட்னு கொடுத்தீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்டர் ரீசெட் மோடுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து லாக்கை வந்து டிசபிள் பண்ணோம் ADP ஃபார்மேட்டில். ADPனா என்னென்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்ட்ராய்ட் டீபக்கிங், அதை தான் என்ன சொல்லுவாங்க ஷார்ட்டாக ADP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசபிள் லாக் பண்ணுறது, இன்ஸ்டால் த நேவிகேஷன்ஸ் பார், நேவிகேஷன் மாதிரினா ஒன்றும் இல்லை. அந்த ஃபோனுக்கு கீழே வந்து நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, பேக்கு, ஹோம், ரீசெண்ட்டு அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா உள்ள. ஸோ அதுதான் நேவிகேஷன் பார் இன்ஸ்டால்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து
ஏன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார்லாம் வராது. இப்போ வர ஃபோனில் எதுலேயுமே நேவிகேஷன் பாரே வராது, ஃபுல்லாகவே நம்ம டச் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் நேவிகேஷன் பார் வேணால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்வி ரேம் இதெல்லாம் அவ்வளோ இதுவாக நம்ம போக வேணாம், அது வந்து சிப் டைப் லெவலில் வரும், இப்போதைக்கு நம்ம எடுத்துக்க வேணாம். இவ்வளோ தான், அதாவது எம்டிகே பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். தென் அடுத்தது என்ன பார்க்கலான்னா அல்டிமேட் சாம்சங், இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு அடுத்தது வர்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அல்டிமேட் மல்டி டூல், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது மாதிரி அப்பப்போ அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி அப்டேட் பண்ணி கேட்கும், நீங்கள் அப்டேட் கொடுங்க, எதுவும் பயப்பட வேணாம். திருப்பி அந்த அப்ளிகேஷனை ரீ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடு. ஸ்டோர் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷர், அதாவது நீங்கள் என்னென்னா நார்மலாக ஓடன் டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதே மாதிரி தான் பிஎல் கூட, பிஎல் ஏபி கூட, ஏபி சிபி கூட, அதாவது நீங்கள் ஃப்ளாஷ் ஃபைல் வச்சுருப்பீங்க, அந்த ஃப்ளாஷ் ஃபைல் கூட என்ன இருக்கும் அன்சிப் பண்ணால் பிஎல் ஏபி சிபி சிஎஸ்ன்னு இருக்கும். அது வந்து ஒன்று ஒன்றுத்தையும் இது கிளிக், இந்த த்ரீ டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் அதுக்குள்ளே லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மூணு ஆப்ஷன் தராங்க, யூசர் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் ஆல்னா எல்லாத்தையும் ஃப்ளாஷ் பண்ண போனால் ஃப்ளாஷ் ஆல்னு கொடுக்கலாம். ப்ரொடக்ட் டேட்டா, எனக்கு டேட்டா இரேஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டேட்டா இரேஸ் ஆகாமல் பண்ணலாம். இல்லை ரீயூஸ் பண்ண போகிறேன் பண்ணாலும் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். தென் ஃப்ளாஷ்னு கொடுத்தா ஃப்ளாஷ் ஆகும். தென் அட்வான்ஸ் ஃப்ளாஷன்ஸ் வந்திருக்காங்க. இதில் வந்து பர்டிகுலர் இது மட்டும் எனக்கு ஃப்ளாஷ் பண்ணணும், லோகோலே நிற்கிது, அந்த மாதிரி ஃபால்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரீசெட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்மேட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஏடிபி மோடு கொண்டு வரதாலும் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு டேட்டா லெஸ் ஆகாமல் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை என் ஃபோனை நான் ரூட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எஃப்ஆர்பி எடுக்கலாம், இது யூஸ் பண்ணுவோம் ரொம்ப. ஃபிம்வேர் டூல், அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் லோகோலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாம்சங் நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், ஸோ அவ்வளோவா இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அல்டிமேட் மல்டி டூல். இதில் டூலில் பார்த்தீங்கன்னா இடிஎல் மோடில் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இடிஎல் மோட்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஆல்ரெடி இடிஎல் மோடை பற்றி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம். மேலே ஐ பட்டனில் தரேன், அதிலே பாருங்கள். சரி, ஐ பட்டனில் வந்து வரலன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இடிஎல் மோட்னா என்னென்னு, அதில் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டிருப்பேன் ஹார்ட்வேரை பற்றி, சாஃப்ட்வேரை பற்றி, சாஃப்ட்வேர் பற்றி ஒரு வீடியோஸ் ஃபுல்லாக போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஹார்ட்வேரை பற்றியும் ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் நான் பார்த்துக்குறேன். அந்த டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும், எதுக்காக நம்ம பாக்ஸ் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறோம், எப்படி எப்படி அதை அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வச்சு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகே, அதாவது ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணோம், ஃப்ளாஷர்னு கொடுத்தாவே உங்களுக்கு தெரியும். ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு இல்லை மல்டி இதுவாக பண்ண போகிறீங்கன்னா மல்டி மோட்லையும் பண்ணிக்கலாம், நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல ஃப்ரேம் வருது, வந்து த்ரீ டாட் இருக்க கிளிக் பண்ணால் அது உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே போகும். எந்த இடத்துல ஃபைல் வச்சிருக்கீங்களோ அதை உள்ள லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ளாஷ்னு கொடுத்தா ஃப்ளாஷ் ஆகும். தென் ரீட் டூல் இருக்கிறதுலே தான் ரொம்ப சூப்பரான ஒன்று. என்ன மாடலோ அந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கோ. அதேமாரி இப்போ எதனா ஒரு பிராண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கேன், ஆசஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு சம்திங் ஒரு மாடலை எடுத்துகிட்டு நீங்கள் ரீட் பண்ணுறதா இருந்தால் ரீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ரீட் இன்ஃபர்மேஷன் எது கொடுப்போம், அது என்ன ஓஎஸ் போட்டிருக்காங்க, எப்போ லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஜிபி ரேம், எத்தனை இன்டெல் மெமரி சொல்லிட்டு அதோட டீடெயில் சிப் டைப் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறது தான் ரீட் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, ரீட் ஃப்ரேமும் அதுக்கு தான் சேம், அது என்ன ஃபிம்வேரில் இருக்குது, என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் லாக்கை வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக ரீசெட் லாக் யூஸ் பண்ணுவோம். செட் பூட் டிரைவர்னா கரெக்டாக அந்த பூட் இதுக்கு ஒர்க் ஆகிறதுக்காக பூட் பண்ணும் உங்களுக்கு செட் பூட் டிரைவ் அப்படின்னு சொன்னால். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்துரும், அதாவது காண்டாக்ட், எஸ்எம்எஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்து காப்பி பண்ணி வச்சிடும், நம்ம வேணும் போது எடுத்துக்கலாம். ரீட் பேட்டர்னா ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதா பேட்டர்னை ரீட் பண்ணிக்காமல் எனேபிள் டயக்னா இந்த மோட என சில ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணுன்னா நெட்ஒர்க் வந்து அன்லாக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் அதாவது சிம் கார்டு போட்டிங்கன்னா நம்ம கேட்கும் கண்ட்ரி லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த டயக் மோட வந்து எனேபிள் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் நெட்ஒர்க்கை வந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தருணங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனை ரூட் பண்ணுறதா இருந்தால் ரூட் பண்ணிக்கலாம், எஃப்ஆர்பி ரீசெட் பண்ணுறதா இருந்தாலும் ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிசபிள் லாக், அதான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஃபார்மேட் எஃப்எஸ்னா உங்களுக்கு வந்து ஃபேக்டரி ரீசெட்டும் பண்ணும் ப்ளஸ் எஃப்ஆர்பியும் அன்லாக் பண்ணிடும், அதாவது கூகுள் அக்கௌண்ட்டையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். தென் எக்ஸிக்யூட் கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகும். ரீஸ்டோர் லாக்னா திருப்பி நான் பழைய லாக் வச்சிருந்தேன்ல எனக்கு அந்த லாக் வேணும்னா நீங்கள் திருப்பி அந்த லாக்கை வச்சுக்கலாம். இஎஃப்எஸ் இதை வந்து பேக்கப் பண்ணிட்டு தான் நீங்கள் எப்பவுமே ரீசெட் பண்ணணும். இதுவும் நெட்ஒர்க் அன்லாக் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம், அதை நான் உங்களுக்கு பண்ண லைவாக பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்து ஐஎம்ஏ ரிப்பேர் பண்ணுறது இது மட்டும் இதில் தெரிஞ்சால் போதும், இதில் நம்ம வரணும். சிப் லைஃப்னால் அது ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணி டெட் மோடுக்கு போயிடும், அது வேணாம், இது ரொம்ப ஆபத்தானது, இதை மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து பிஎல்என், அதாவது
கரெக்டாக சொல்லணும்னா பூட் லோடர் அன்லாக்னு சொல்லுவோம். சில ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மிலாம் பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணால் தான் உங்களால் ஃப்ளாஷே பண்ண முடியும், கஸ்டம் ரூம்லாம் போட முடியும். ஏன்னா பூட் லோடர் லாக்கில் இருந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியும். பூட் லோடர் லாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதாவது ஒரு கம்பெனி சைட்லேருந்து இந்த ஃபோனுக்கு இவ்வளோதான் லிமிட்டு, இந்த ஓஎஸ் தான் போட முடியும், இந்த கஸ்டம் ஓ அதாவது அவங்க கொடுக்குற ப்ரொவைடு ஓஎஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி அதில் வந்து செக்யூரிட்டி வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன ரூம் வந்து அஃபிஷியலாக கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் உங்களால் ஃப்ளாஷ் பண்ண முடியும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஓப்போட யூஐ அதாவது தட்ஸ் மீன்ஸ்னா ரோம் எடுத்து நான் இதில் கஸ்டம் ரூம் போட போகிறேன் அப்படின்னா போட முடியாது. ரீசெண்டாக செக்யூரிட்டி பர்பஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இல்லை, நான் என் இஷ்டத்துக்கு நான் ஓஎஸ் போட போகிறேன், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போட போகிறேன், 9 போட போகிறேன், இல்லை வேறு எதனா ரெப்போ விவோ அப்படி போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து அன்லாக் பண்ணால் எந்த ஓஎஸ் ஒன்னாலும் போட்டுக்கலாம். அதாவது அந்த ரூட் பண்ணும்போதுலாம் பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு தான் ரூட் பண்ணுவோம். ஸோ அந்த செக்யூரிட்டியை வந்து நம்ம பைபாஸ் பண்ணுறதுக்காக தான் பூட் லோடர் அன்லாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி மோட்டோவில் யூஸ் பண்ணுவோம், ரெட்மியில் கூட யூஸ் பண்ணுவோம். தென் வந்து சோமி, ஜோமி ஸ்பெஷல்னு தந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து சம்திங் இடிஎல் மோடில் வரணும்னா ரீபோட் இடிஎல் மோடு கொடு, அதாவது பாஸ்போர்ட் மோடில் வச்சுட்டு ரீபோட் இடிஎல் மோடு கொடுத்தீங்கன்னா இடிஎல் மோடில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட்டு எம்ஐ அக்கௌண்ட்டை ரீசெட் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை நான் டிசபிள் மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோன்னா டிசபிள் பண்ணிக்கலாம். ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆன்டி ரீலாக் பண்ணுறது அதாவது பூட் லோடர் அன்லாக் பண்ண பார்த்தீங்களா அது திருப்பி ரீலாக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எனேபிள் டயாக் மோட் ஆல்ரெடி சொன்னது தான், அதை ஸ்க்ரீன் லாக்கும் சொன்னது தான். தென் இதெல்லாம் வேணாம், அதாவது இதெல்லாம் என்னென்னா டேட்டா வந்து வைப் பண்ணுறது தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து பாஸ்போர்ட் மோடில், இது வந்து இடிஎல் மோடில், இது வந்து எஸ்எல் மோடில். தென் இதில் வந்து இந்த மோடில் வந்து உங்களுக்கு ஃபேக்டரிஸ் அதாவது எம்ஐ அக்கௌண்ட்டை எடுக்க முடியலன்னா இந்த மோடில் நீங்கள் பண்ணலாம். இதில் இருக்கிற மாடல்ஸ்லாம் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் அதுக்கு தான், அட்வான்ஸ் ஃப்ளாஷர் சேம் அதே ஃப்ளாஷ்க்கு தான். இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம, இதெல்லாம் அவ்வளோவா யூஸே பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து நோக்கியா ஃபிம்வேரை வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். தென் மோஸ்ட்லி கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். விவோவும் சேம் அதே மாதிரி தான், அந்த ஃப்ளாஷ் விவோ மாடல்ஸ் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, மோஸ்ட்லி யூஎம்டி டூல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎம்டி எஃப்ஆர்பி, அதாவது என்ன சில ஃபோன்ஸில் வந்து எஃப்ஆர்பி இருக்கும், கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், அதை கையில் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும், அதாவது ஆன்சில் எடுக்கிறது வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி தருணங்களை ஈஸியாக ஒன் செக்கில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பற்றி எல்லாத்தையும் சொல்லுறதுனா யூஎம்டி டாங்கிலோட டுட்டோரியல் மட்டும்தான் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன், வேறு எந்த டாங்கில் பற்றி எடுக்கல. இது ஃபுல்லாகவே நான் சொல்கிற ஆப்ஸ் அதாவது நான் சொல்கிற சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎம்டி டாங்கில் ப்ரொவைட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் என்ன ப்ராண்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் என்ன மாடலோ அந்த மாடலை செலக்ட் பண்ணிட்டு ரீசெட் எஃப்ஆர்பின்னு கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் வந்து என்ன மோடில் பண்ண போகிறீங்க, சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா இடிஎல் மோடில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், சில இதில் பாஸ்போர்ட் மோடில் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது ஏடிபி மோடில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோடுக்கு நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஏடிபி மோடு வராது, தட்ஸ் மீன்ஸ் என்னென்னா டிபக்கிங் மோடு வராது, இன்னொரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் மோடு வராது. ஸோ அந்த மாதிரி தருணங்களை வந்து இடிஎல் மோடில் வச்சு பண்ணுறது அதில் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான், அவ்வளோதான் இல்லை சொல்கிறதுக்கு. தென் வந்து அல்டிமேட் சிடிஎம்இ, இதை பற்றி சொல்லிடுறேன். ஓகே, இதோ கூட ஒரு டூல் இருக்குது, இதுவும் அவங்க தர்றது தான், மொத்தம் 6 தராங்க. 1, 2, 3, 4, 5, 6 தராங்க. அல்டிமேட் மல்டி டூல் ஜிஎஸ்எம் இதெல்லாம் மைக்ரோமேக்ஸ் இன்டெல் அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மொபைல்ஸை வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும், பர்மிஷன் இதெல்லாம் ரீட் பண்ணுங்க அப்படின்னு, அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா ஜஸ்ட்டு டிக் ரீட் பண்ணுறது தான், ரீட் பண்ணிக்கலாம், டிக் பண்ணிட்டு அசெப்ட் கொடுத்துக்கலாம். அசெப்ட் பண்ணிங்கன்னா உள்ளாகும். இப்போ டாங்கில் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து வேறு வேறு ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாங்கில் வந்து பிளிங்க் ஆகும், அதை வச்சு அது ஓப்பன் ஆகுது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் மாடல் அந்த மைக்ரோமேக்ஸ் அதாவது ஐஎம்ஐ நம்பர் நல்லுன்னு இருக்குது, அந்த மாதிரி சாதனத்தை இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹையரு ஹவாய் அன்லாக்கு எஃப்ஆர்பி அதெல்லாம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஜி மாடல்ஸ் வந்து அன்லாக் பண்ணுறது, கண்ட்ரி அன்லாக் பண்ணுறது, லாவா மொபைல்ஸ் தென் வந்து இதுலேயும் சம் டூல்ஸ் தந்திருக்காங்க, இதை யூஸ் பண்ணுறது அந்த யூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் அதாவது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுற சிப் டைப்ஸு, நெக்ஸ்ட் வந்து அந்த ஐடியா மட்டும் நம்ம எடுத்தால் எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி கார்பன் இதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், சாம்சங். ஸோ இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். தென் வந்து அல்டிமேட் மல்டி டூல் சிடிஎம்ஏ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சார்ஜை வந்து எடுத்துடலாமா, ஃபுல்லாக எடுத்தேன்னு நினைக்கிறேன் லேப்டாப்பில். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். வாவ், ஓப்பன் ஆகிடுச்சா? ஓகே,
நெக்ஸ்ட் வந்து மிராக்கல் டூலை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் என்னால் போட முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். மிராக்கல் டூலை எப்படி யூஸ் பண்ணேன், ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறதுனா எனக்கு என்கிட்ட மிராக்கல் டூல் இருக்குது, யூஎம்டி டூல் இருக்குது, யூஎம்டி பாக்ஸ் இருக்குது, என்கிட்ட கிராக் சாஃப்ட்வேர் கூட இருக்குது, பட் ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது இருந்து என்ன ப்ரோஜனம், அது யூஸ் பண்ண தெரிஞ்சால் தானே அதை யூஸே பண்ண முடியும், இந்த மாடல் பண்ணலாம் இந்த மாடல் பண்ண முடியாதுன்னு சொன்னால் தான் எங்களால் பண்ண முடியும். ஜஸ்ட் அதை பற்றி நீங்கள் வெறும் கிராக் மட்டும் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுறீங்க, பட் ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு நான் வந்து டுட்டோரியலாக ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி கிராக், அதாவது கிராக்கில் மிராக்கில் எப்படி என்னென்ன மாடல்ஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ எப்படி சொல்லித்தரணும் அது மாதிரி தெளிவாக சொல்லித்தரேன். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸு இல்லை கம்ப்ளைண்ட்டு இல்லை எனக்கு இன்னும் வேறு எதனா ஒரு டூல் பற்றி சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு வேறு எதனா ஒரு விஷயம் தெரியணும், இல்லை இஎம்எம்சி இல்லை உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், ஆன்லைனில் வந்து நான் எடுத்து தந்துட்டுருக்கேன், அதாவது அன்லாக் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைனில் நான் எடுத்து ரெடியாக இருக்கேன். ஸோ யாருக்காவது ஆன்லைனில் வந்து எஃப்ஆர் ஃப்ளாஷ் பண்ணணும், இல்லை எனக்கு அன்லாக் பண்ணணும், எம்ஐ அக்கௌண்ட் அன்லாக் பண்ணணும், இல்லை ரீசெட் பண்ணணும் அந்த மாதிரினா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்டில் பண்ணுங்கள், யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்குலாம் நான் கண்டிப்பாக எடுத்து தரேன். ஜஸ்ட் ஹேவ்னு கொடுத்துட்டு ஓகே ஆல்ரெடி ரன்னிங்னு இருக்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டோர் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் வருதான், வேறு டூல் ஓப்பன் பண்ணிட்டேனா ஓகே ஜிஎஸ்எம் ஓப்பன் பண்ணுறது, சிடிஎம்ஐ ஓப்பன் பண்ணிட்டேன். எஸ்பி டூலை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன், எப்படி தெளிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு. எஸ்பி டூலை பற்றி இனிமேல் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு டூலை பற்றியும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்கலாம். ஓடன் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது, எஸ்பி டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டூலாக நம்ம போகலாம். அப்படி போகும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும், சாஃப்ட்வேர் லைனில் இன்னும் உங்களுக்கு நாலேஜ் வந்து நிறைய கிடைக்கும். ஏன்னா நிறைய இந்தியில் சொல்லித்தரத்துலேயும் பார்க்கலாம் நிறைய இதில் வந்து தெளிவாக சொல்லித்தர மாட்டுறாங்க, அப்படியே ஹைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் அதில் என்னென்ன இருக்குது சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் கூட எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் இன்ஃபர்மேஷன் வந்து புரியாமல் போகலாம். தென் வந்து என்ன ஓகே ஹாவாய் மோடம் மோடம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அன்லாக் பண்ணலாம். இன்டெல் ஸ்பெக்ட்ரம் அதோட ஐஎம்இ நம்பர் இல்லை மேக் ஐடி ப்ளூடூத் மேக் ஐடி ஒய்ஃபை மேக் ஐடி சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் விவோ ஓப்போ அந்த குறிப்பிட்ட மாடல்ஸ்க்கு ஐஎம்ஏ இல்லை டெமோ ரீசெட்டு டிசபிள் ப்ரைவசி லாக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தென் வந்து மாலிக்யூல்ஸ்னு ஒன்று இருக்குது, இதில் வந்து பூட்லோடர் அன்லாக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், எம்ஐ அக்கௌண்ட் அன்லாக் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம தரலாம் பண்ணிக்கலாம். மோட்ரோலா வந்து குவால்காம் வந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம ரீசெட் பண்ணுறதா இருந்தாலும் ரீசெட் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு எம்டிகேன்னு இருக்குது, அதாவது மீடியா டேக் இல்லை ஏடிபி மோடில் வச்சு கூட நீங்கள் ஐஎம்ஏ வந்து ரைட் பண்ணலாம். அதாவது ஐஎம்ஏ ஃபால்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி ஜிஎஸ்எம்ஐ யூஸ் பண்ணி கிளியரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் நம்புகிறேன். இது மாதிரி வேறு எதனா வீடியோ வேணால் கண்டிப்பாக கேளுங்க. இல்லை உங்கள் யாருக்காவது ஃபோன்ஸ் அன்லாக் பண்ணணும் இல்லை லாக் அன்லாக் பண்ணணும் இல்லை ஃப்ளாஷ் பண்ணணும் அந்த மாதிரி ஆன்லைனில் ஹெல்ப் வேணும்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியலாம் ஒன்றே ஒன்று தான், ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.